அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாம் இன்னைக்கு மிக அழகான ஒரு வீடியோ, மிகவும் சுறுசுறுப்பான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். கலை கஷேத்ரலேருந்து அறிவு யூடியூப் சேனலுக்கு வேண்டி இன்னைக்கு அழகான ஒரு வீடியோ இருக்குது. வாங்க போய் வீடியோ பார்க்கலாம். மிக முக்கியமான மிகவும் பழமையான களரி பயிற்று அதாக்கும் நம்முடைய சேனலுடைய இன்றைய மிக சுவாரஸ்யமான ஒரு வீடியோ. புது வருட பிறப்பிற்கு உங்கள் அனைவருக்கும் கேரளாவுடைய மிக முக்கியமான ஒரு கலையான களரி பயிற்று களரி கஷேத்ரலிருந்து உங்களுக்காக இதோ மூணாறிலிருந்து கொச்சி டைரக்ஷன்ல ஒரு 10 கிலோமீட்டர் நீங்க பயணம் செய்யும்போது சித்திரபுரம் சவுத் அப்படின்ற இடம் வருங்க. அங்கதான் நம்மளுடைய களரி கஷேத்திரம் அமைஞ்சிருக்குது. நீங்க அங்க வரும்போது உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும், அங்க டிக்கெட் எத்தனை ரூபா பெர் ஹெட்டுக்கு டிக்கெட் எத்தனை ரூபா அப்படின்ற அனைத்து விவரங்களும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மூணாருக்கு வர சுற்றுலா பயணிகளுடைய வசதிக்கு ஏற்றவாறு கதகளியும் களரி பயிற்றும் மாலை நேரத்தில் இயக்கும் ஷோ இங்கு வைக்கிறது. அதாவது கதகளி சரியா 5 மணிக்கு தொடங்கி 6 மணி வரைக்கும் நடக்கும். அதே மாதிரி களரி பயிற்று 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் நடக்கும். நீங்க யாருக்காவது கதகளியும் களரி பயிற்றும் அவங்க அந்த வேஷம் எல்லாம் போடுறது மேக்கப் எல்லாம் போடுறது பார்க்கணும்னு சொன்னா அதுக்கும் இங்க வசதி இருக்குது. 4 மணிக்கு வந்தீங்கன்னா இதெல்லாமே பார்க்கலாம். கேரளாவுடைய பாரம்பரியமான கலைகளை காண்பதற்கு மூணாரில் வரக்கூடிய எல்லா சுற்றுலா பயணிகளுக்கும் வாய்ப்புண்டு. மிகவும் சரியாக சொன்னா மிக அற்புதமான இந்த வாய்ப்பை எல்லா சுற்றுலா பயணிகளும் பயன்படுத்த வேண்டும். களரி அந்த மைதானத்துக்குள்ள களரியினுடைய ஆசான் குருக்கள் சொல்லுவாங்க. குருக்கள் வந்து முதல்ல நமஸ்காரம் பண்றாங்க. இதுக்கு அடுத்து மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கா மிகவும் விறுவிறுப்பா இருக்கக்கூடிய அந்த களரி பயணம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். 3000 வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட இந்த களரி பயிற்று கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குங்க. மெய் பயிற்று, பிசிக்கல் ட்ரைனிங்கு, வடி பயிற்று, ஸ்டிக் காம்பட், ஆயுத பயிற்று, வெப்பன்ஸ் காம்பட் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. அதெல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில்
இடைவிடாத பயிற்சியும் நல்ல கவனமும் தான் இந்த கலரிப்பயிற்சியினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. நம்ம பார்த்த இந்த விஷயத்திலெல்லாம் கவனசிதறல் லேசாக ஏற்பட்டால் கூட அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் போய் முடியும். அந்த கையில் அடிபடுறது, காலில் அடிபடுறது, அந்த வால் பயிற்சியெல்லாம் நடக்கும்போது நமக்கே அப்படியே மெய்சில் இருக்கிற மாதிரி இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா லைட்டெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. கலரி சேத்ரா அதுக்குள்ளே ஃபயர் தெரியுது. சரி பார்க்கலாம் ஃபயரை வச்சு எந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறான்னு சொல்லி உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆவலோடு இருக்கேன். நாம் இப்போ பார்க்குறது எல்லாமே கலரிப்பயிற்று வெப்பன்ஸ் ஆகும். இந்த வெப்பன்ஸ் உபயோகப்படுத்தி தான் ஒவ்வொரு ஃபைட்டும் ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸும் அவங்க கொடுக்குறாங்க. நம்ம அந்த கலரிப்பயிற்று நடக்கிற அந்த தளத்திலேயாக்கு நம்ம இப்போ நிற்கிறோம். மிகவும் அருமையாக இருக்குது. இதெல்லாமே மண்ணாக்கும் தர நல்ல கிரிப்பு கிடைக்கிறதுக்கு வேண்டி மண் போட்ட தரையாக்கும் இது முழுவதுமாக. அருவி யூடியூப் சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கு வேண்டியும் பார்வையாளர்களுக்கு வேண்டியும் கலரி சேத்தானுடைய ஆசான்மார் நம்மிடம் இரண்டு வார்த்தை பேசுவார்கள். மூணாறுல கலரி சேத்ரா சித்திரபுரம் சவுத்தில் இருக்குது. ஈவினிங் வந்து 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் கதகளியும், 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் கலரிப்பயிற்று நடக்குது. மூணாருக்கு வரக்கூடிய அனைத்து சுற்றுலா பயணிகளும் கண்டிப்பாக எங்களுக்குள்ள கலரி சேத்ராவுக்கு வந்து கலரிப்பயிற்றெல்லாம் பார்த்து கதகளையெல்லாம் பார்த்து ரசிக்கணும்னு சொல்லி நாங்கள் உங்கள்கிட்ட அன்போடு வேண்டி கேட்டு சொல்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும்.